ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜி ஜெஸ்ஸி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செக்கிழுத்த செம்மல் பற்றி கட்டுரை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செக்கிழுத்த செம்மல் பற்றிய கட்டுரை. குறிப்பு சட்டகம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ நீங்கள் கட்டுரை எழுதினாலும் ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டகத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லை நார்மலாக காம்படிஷனுக்கு கட்டுரை எழுதுறதா இருந்தாலும் சரி, குறிப்பு சட்டகம் தவறாமல் ரைட் பண்ணுங்கள். குறிப்பு சட்டகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த டாபிக்ஸ்லாம் மட்டும் ஃபஸ்ட்டே நம்ம ரைட் பண்ணிடணும். அதை தான் நம்ம குறிப்பு சட்டகம் சொல்லுவோம். இந்த குறிப்பு சட்டகத்துக்கு உங்களுக்கு கம்பல்சரி மார்க் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணாம கரெக்டா ரைட் பண்ணுங்க. குறிப்பு சட்டகம். முன்னுரை, ஆரம்ப வாழ்க்கை, தமிழ் வளர்ச்சி, சுதேசி சங்கம், ஆங்கிலேயருக்கு எதிரான நடவடிக்கை, இரட்டை ஆயுள் தண்டனை, முடிவுரை. முன்னுரை. கப்பலோட்டிய தமிழன், தென்னாட்டு திலகர், கன்னி தமிழ் வளர்த்த கவிஞர், செக்கிழுத்த செம்மல் என மக்களால் அன்புடன் போற்றப்படுபவர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை ஆவார். இவர் இந்திய நாட்டின் மக்களின் விடுதலைக்காக ஆங்கிலேயருக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்ட வீரராக காணப்படுகின்றார். இவரை பற்றி இக்கட்டுரையில் நோக்குவோம். இல்ல காணலாம் அப்படின்னு கூட ரைட் பண்ணிக்கோங்க. ஆரம்ப வாழ்க்கை. செக்கிழுத்த செம்மல் அவர்கள் 1862 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 தேதி நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்னும் சிற்றூரில் வாழ்ந்த உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் திண்ணை பள்ளி கூடத்தில் வீரப்பெருமாள் அண்ணாவி என்ற ஆசிரியரிடம் கல்வி பயின்றார். இவரது தந்தை இவருக்கு ஆங்கில மொழியை கற்பிக்க விரும்பி அவருடைய சொந்த செலவில் ஒட்டப்பிடாரத்தில் புதிய பாடசாலை ஒன்றை கட்டினார். புதிய பள்ளியில் சில காலம் கல்வி பயின்ற செக்கிழுத்த செம்மல் அவர்கள் பின்பு தூத்துக்குடி சென்று செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் உயர்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். அதன் பின்னர் சட்டப்படிப்பை பயின்று வழக்கறிஞராக தொழில் புரிந்தார். தமிழ் வளர்ச்சி. தமிழக மக்களால் பெரிதும் போற்றப்படும் பல்வேறு இன்னல்களுக்கு இடையிலும் தாய்மொழியான தமிழ்மொழி மீது தனியாக தாகத்தின் காரணமாக பல அரிய நூல்களையும் சுய சரிதைகளையும் கவிதை வடிவில் எழுதியுள்ளார். தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். இவரது தமிழ் பற்று பாரதியாருடன் இவர் கொண்டிருந்த நட்பின் மூலம் எடுத்துக்காட்டப்படுகிறது. இவர்கள் சுமார்
15 வருடங்கள் இணைப்பிரியாத நண்பர்களாக காணப்பட்டனர். சுதேசி சங்கம் தாய் நாட்டின் விடுதலைக்காக தமிழகத்தில் இருந்த தமிழகத்தில் இருந்து பங்கேற்ற தலைவர்களின் முதன்மையானவர் செக்கிழுத்த செம்மல் ஆவர். அரசியல் வாழ்க்கையை பாலகங்காதர திலகரை தனது அரசியல் வாழ்க்கையில் பாலகங்காதர திலகரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை அடியோடு ஒழிக்க விரும்பி அரசியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இதன் காரணமாகவே இவர் கப்பலோட்டிய தமிழன் என்று மக்களால் அழைக்கப்படுகின்றார். ஆங்கிலேயருக்கு எதிரான நடவடிக்கை. இந்திய நாட்டின் விடுதலைக்காக இவர் பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டார். ஆங்கிலேயரை விரட்டுவதற்கு கடல் ஆதிக்கம் நமக்கு தேவை என்று எண்ணியே சுதேசி நாவாய் சங்கம் என்ற கம்பெனியை நிறுவினார். இவருடைய முதல் எதிர்ப்பு ஆங்கிலேயரின் வணிகமே ஆகும். பல போராட்டங்களை தாண்டி எஸ்எஸ் காலியோ மற்றும் எஸ்எஸ் லாவோ என்ற நீராவி இயந்திரம் பொருத்தப்பட்ட இந்த கப்பல்களை வாங்கினார். சுதேசி கப்பல் நிறுவனம் மக்களை அரசியல் படுத்தியதுடன் ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிரான போராட்ட உணர்வையும் அதிகரிக்க செய்தது. இரட்டை ஆயுள் தண்டனை. செக்கிழுத்த செம்மல் அவர்களின் சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேயர்கள் அரசாங்கத்தை அவரால் அவமதிப்பதாகவும் சுதந்திரத்திற்காக பொதுமக்களை தூண்டியதாகவும் என கூறி இவர் மீது வழக்கு பதிவு செய்து இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தனர். இதன் விளைவாக இவர் 198 ஆண்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டு செக்கு இழுக்க வைக்கப்பட்டார். இதன் காரணமாகவே இவர் செக்கிழுத்த செம்மல் என அழைக்கப்படுகின்றார். முடிவுரை. இந்திய நாட்டின் மக்களின் சுதந்திரத்திற்காக பல பணிகளை ஆற்றிய செக்கிழுத்த செம்மல் அவர்களை நினைவு கூறுவதன் மூலம் இன்றைய ஜனநாயகத்தில் மக்களிடமும் அரசியலிடமும் தூய்மையும் முன்னேற்றமும் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி ரைட்டிங் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye-bye. See you. Take care. God bless you.